இன்றைக்கி நம்ம பார்க்க போவது வந்து ஒரு வெண்டைக்காய் பேசன் ஃப்ரை, அதாவது வெண்டைக்காய் கடலை மாவு பொரியல். அதுக்கு வெண்டைக்காய் வேணும். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி நாம் கட் பண்ணிக்கலாம். இதை நாலாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாலாம் கட் பண்ண வேண்டாம், வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுவே இன்னும் மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க. நீள நீளமாகவே எல்லா வெண்டைக்காயையும் கட் பண்ணிடுங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி எல்லா வெண்டைக்காயையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு கடலை மாவு எடுத்துடலாம். கடலை மாவு அன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து அதை துரு துருவா, ரொம்ப தண்ணி கொழக்குழன்னு ஆயிடக்கூடாது, மாவு வந்து உதிரி உதிரியாக இதாக இப்படி இருக்கணும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு சோம்பு, அதிலே வந்து ஒரு குட்டி பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நீளமாக கட் பண்ண வெண்டைக்காய் போட்டுருங்க. அது மேலேயே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது வரைக்கும் நல்லா வதங்கணும். 1-2 நிமிஷம் வேணால் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகுதுக்காக இப்போ வந்து வெண்டைக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத கடலை மாவை இதை மேலே தூவி விட்டுடலாம். இந்த கடலை மாவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதிலே வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இது மேலேயே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகுது வரைக்கும் மிக்ஸ் பண்ணும். நடுவில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க வெண்டைக்காய் மறுபடியும் குக் ஆகிறதுக்கு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் பேசன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை சர்விங் பவுலில் மாற்ற போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.